இளவரசன் ஆதித்த கரிகாலன் அவன் வாழ்ந்த காலகட்டத்துல சோழர்களுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா அவன் இருந்தான். ரொம்ப சின்ன வயசுலயே பல போர்க்களங்கள் கண்டு ஒண்ணுத்துல கூட தோல்வி அடையாம வெற்றி அடைஞ்சவனா ஆதித்த கரிகாலன் இருந்தான். அப்படி இருந்த காலகட்டத்துல நந்தினியோடைய பிரிவுக்கு அப்புறமா ஆதித்த கரிகாலன் மனசடைஞ்சு போயிருந்த அந்த சூழ்நிலையில மறுபடியும் அவனுடைய கடமை அவனை அழைக்குது. அந்த காலகட்டத்துல காஞ்சபுரத்தையும் அதனை சுற்றி இருந்த பகுதிகளையும் ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சிய எப்படியாவது தடுத்து நிறுத்தி தொண்டை மண்டலத்தை மறுபடியும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சுந்தர சோழர் ரொம்பவே பிடிவாதமா இருந்தாரு. அதுக்காக தன்னுடைய மகனான ஆதித்த கரிகாலனை யுத்த களத்துக்காக அவர் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக போர் செய்ய போன ஆதித்த கரிகாலன் தன்னுடைய தாத்தா மலையமானுடைய உதவியால அவருடைய தலைமைக்கு கீழே ரொம்ப பெரிய வெற்றியை அடையறான். அந்த வெற்றி சோழர்களுடைய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா பதிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி ராஷ்டிரகூடர்களை ஓட ஓட விரட்டிட்டு அவன் பழையாறைக்கு மறுபடியும் திரும்பி வரான். அப்படி திரும்பி வரும்போது வீரபாண்டியன் மதுரைக்கு மறுபடியும் வந்திருக்கிறான்ற ஒரு செய்தி அவனுக்கு தெரிய வருது. இதனால ஆதித்த கரிகாலனுடைய கோபம் இன்னும் அதிகமாகுது. எப்படியாவது நான் வீரபாண்டியனை நான் கொண்டு அவனுடைய தலையை எடுத்துட்டு அந்த தலையோட தான் பழையாறைக்கு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு ஆதித்த கரிகாலன் கிளம்புறான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒண்ணு, இது பொன்னியின் செல்வன் நாவல்ல கிடையாது. இளவரசன் ஆதித்த கரிகாலன் எதுக்காக பாண்டியனுடைய தலையை எடுத்துட்டு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோரமான ஒரு சபதத்தை எடுக்கணும், இதுக்கு வரலாறு ஒரு முக்கியமான காரணம் சொல்லுது. வீரபாண்டியன் சோழர்களுடைய ஒரு இளவரசனான உத்தம சீலி அப்படின்னு சொல்லப்படுற ஆதித்த கரிகாலனுடைய ஒரு தாத்தாவோட தலையை எடுத்து சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்வெட்டுகள்ல பொறிச்சிருப்பான். இது சோழர் குலத்துக்கே ரொம்ப பெரிய ஒரு அவமரியாதையா அவங்க கருதுனாங்க. இதனாலதான் வீரபாண்டியன் மேல யார் மேலயும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துவேஷம் சோழர்களுக்கு, குறிப்பா சுந்தர சோழருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் உருவாகுச்சு. இந்த காரணத்தினால தன்னுடைய குலத்துக்கு மேல ஏற்பட்ட இந்த அபகீர்த்தியை எப்படியாவது தொடக்கணும்ன்ற காரணத்தினாலதான் வந்தா வீரபாண்டியனுடைய தலையோட தான் பழையாறைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போறான். அப்படி சபதம் எடுத்து போனவனுடைய விதி அவனுடைய வாழ்க்கைய மறுபடியும் புரட்டி போகுது. ஒரு எதிர்பாராத ஒரு சந்திப்பு ஆதித்த கரிகாலனுக்கு மறுபடியும் கிடைக்குது. ராஷ்டிரகூடர்கள் படையெடுப்புக்கு அப்புறமா பழையாறைக்கு திரும்பி வந்து இப்போ வீரபாண்டியனோட தலை எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புற இந்த காலகட்டம் 3 வருஷத்தை கொண்டு இருக்கும். இந்த 3 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறமா நந்தினிய அதே மதுரையில வருகையாற்றங்கரையில ஆதித்த கரிகாலன் மறுபடியும் பாக்குறான். அவனால நம்பவே முடியல, என்னுடைய நந்தினியா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் ஆதித்த கரிகாலன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நந்தினியுடைய உருவ அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவ ஆழ்வார்கள்ல பெண் ஆழ்வாரான ஆண்டாள் மாதிரி உடை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது ஆதித்த கரிகாலனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. நந்தினி கிட்ட போயிட்டு என்ன கோலம் இது, ஏன் இந்த மாதிரி நீ உடை அலங்காரம் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது நந்தினியாலையுமே 3 வருஷம் கழிச்சு தன்னுடைய இளவரசனை மறுபடியும் பாத்துருக்கிறோமா அப்படின்ற அந்த அதிர்ச்சியில இருந்து முதல்ல வெளியில வர முடியல. அதுக்கப்புறமா அவ எதுக்காக இப்படி இந்த கோலத்துல இருக்கிறா அப்படின்ற உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆதித்த கரிகாலனுடைய மனசுல நந்தினி இருந்தான் மட்டும்தான் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நந்தினியோட மனசுலயும் அந்த இளவரசன் இருந்தான் சொல்லிட்டு அவளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. பழையாறையில இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இளவரசனை நம்ம பார்க்கவே போறதில்ல, ஒரு சாதாரண அர்ச்சகருடைய மகள் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படுறது எவ்வளவு ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வாழாத ஒரு வாழ்க்கைய வேற யார் கூடவும் நான் வாழ போறதில்லன்னு சொல்லிட்டு நான் இறைவனான நாராயணரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு பக்கத்துல இது கரிகாலனுக்கு சந்தோஷமாவும் இன்னொரு பக்கத்துல வேதனையாவும் இருந்துச்சு. காரணம் என்னன்னா தனக்காக அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறா, இந்த விஷயம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதே சமயத்துல அவனுடைய மனசுலயும் இந்த ஏற்றத்தாழ்வு அவங்களுடைய காதலுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருந்துச்சு. நந்தினிய அரண்மனையில எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கிறாங்க. அவளுடைய பிறப்பு ஒரு அரசு குலத்து பிறப்பு இல்ல, நந்தினி ஒரு சாதாரண அர்ச்சக குல தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா
அவளை எவ்வளவோ காயப்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஆதித்த கரிகாலன் அவன் மேல வச்சிருந்த காதல் மட்டும் உண்மையா நிலைச்சு இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நந்தினி, நந்தினி மட்டும்தான். அவ யாரு, அவளுடைய பிறப்பு என்ன, அவங்க அப்பா அம்மா யாரு, என்ன குலம், என்ன கோத்திரம், எதுவும் அவனுக்கு அவசியப்படல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதல் மட்டும்தான். இந்த சூழ்நிலையில சோழர்களுடைய படை வீரபாண்டியனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வத்தை காட்டினாங்க. ஆனா வீரபாண்டியன் எங்கேயோ தலைமறைவா போயிட்டான்னு சொல்லிட்டு தகவல் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சது. என்ன ஆனாலும் சரி வீரபாண்டியனை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலனுடைய உத்தரவுக்கு கீழே சோழர்களுடைய படை ரொம்பவே தீவிரமா வீரபாண்டியனை தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மத்தியில ரெண்டு மூணு தடவை நந்தினிய கரிகாலன் அவளுடைய வீட்டுல சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போதெல்லாம் அவன் மேல அவனுக்கு இருந்த அந்த காதல் தான் அதிகமாகிட்டே போகுது. ஆனா நந்தினி காரணமே இல்லாம ரொம்பவே அவன் கிட்ட இருந்து விலகி இருந்தான். ஆதித்த கரிகாலன் என்னதான் ரொம்ப கோபக்கார முன்கோபக்கார அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நந்தினி கிட்ட மட்டும் அந்த கோபம் எப்பவுமே அவன் காட்டினது கிடையாது. இப்படி ஒரு நாள் நந்தினிய சந்திச்சுட்டு அவன் திரும்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல தன்னுடைய குதிரையை தாண்டி வேற யாரோடைய குதிரையோ இருக்கிறதுக்கான காலடி தடம் அவன் கவனிக்கிறான். அந்த காலடி தடத்தை அப்படியே பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது வீரபாண்டியனுடைய குதிரை அந்த இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்ததை ஆதித்த கரிகாலன் கவனிச்சிடுறான். நந்தினியுடைய வீட்டுல பாண்டியன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே இல்லை. பாண்டியனுடைய குதிரை என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு புரியவே இல்லை. அப்பதான் நந்தினி ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயோ போறத கரிகாலன் கவனிக்கிறான். அவளை அவளுக்கே தெரியாம ரகசியமா பின்தொடர்ந்து போய் பார்க்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய மனசை உடைக்கிற மாதிரியான ஒரு காட்சிய ஆதித்த கரிகாலன் கவனிக்கிறான். நந்தினி உடம்புல வலுவே இல்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த வீரபாண்டியனுக்கு மருத்துவ உதவிகள்லாம் செய்து அவனை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு சேவைகள் செய்துகிட்டு இருக்கான். இதை பார்த்த கரிகாலனுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமான கோபம். தன்னுடைய காதலிய தன்னுடைய எதிரி கூட அவன் பார்க்கும்போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். கரிகாலனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கோபத்தை சமாளிச்சுக்கிட்டு இவன் உனக்கு என்ன வேணும், எதுக்காக வீரபாண்டியனுக்கு நீ இந்த மாதிரி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்கும்போது நந்தினி பயங்கரமா அழறா. அவன் கேட்ட கேள்விக்கு முதல்ல அவ பதில் கொடுக்கவே இல்லை. என் மேல நீங்க வச்சிருக்கிற காதல் உண்மையா இருக்குதுன்னா அந்த காதல் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன், இவரை நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, தயவு செய்து இவரை விட்டுருங்க, உயிரோட விட்டுருங்க, எனக்காக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நந்தினி மண்டியிட்டு அவன்கிட்ட வீரபாண்டியனுக்காக உயிர் பிச்சை கேட்கிறான். ஆனா ஆதித்த கரிகாலனுடைய பார்வையில இருந்து எதுக்காக என்னுடைய நந்தினி வீரபாண்டியனுக்கு, அதுவும் என்னுடைய எதிரியான வீரபாண்டியனுக்கு சேவைகள் செய்யணும், இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் ஆதித்த கரிகாலனுடைய மனசுல இருந்துச்சு. அதனால நந்தினி தன்னுடைய கால்களை பிடிச்சு கெஞ்சும் போது கூட அதெல்லாம் அவர் மதிக்காம இவனுக்காக நீ எதுக்காக என்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற, எதுக்காக இவனுக்கு நீ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கரிகாலர் கேட்கும் போது நந்தினி கொடுத்த பதில் ஆதித்த கரிகாலரை உயிரோட கொன்னுடுச்சு. நந்தினி என்ன சொன்னா தெரியுமா, இந்த வீரபாண்டியன் இருக்கிறாரே இவர் தான் என்னுடைய காதலர், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துருக்காரு, தயவு செய்து இவரை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லும்போது அதை தாண்டி ஆதித்த கரிகாலனுக்கு வேற எதுவுமே யோசிக்க முடியல. தன்னுடைய ஆருயிர் காதலி, தன்னுடைய வாழ்க்கையவே யார் ஒருத்தி கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டானோ அந்த ஒருத்தியோட வாயால நான் இன்னொருத்தனுக்கு மனைவி ஆக போறேன்ற வார்த்தை கேட்கும் போது ஒரு ஆணா அவனுடைய மனசு எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருக்கும். ஒருவேளை உடம்புல சக்தியே இல்லாம அந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த வீரபாண்டியனை கரிகாலன் மன்னிச்சு விட்டாலும் விட்டுருக்கலாம். போரோடைய மரபு முறையா அதான ஒருத்த நிராயுத பணியா இருக்கும்போது அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது திடகாத்திரமான ஒருத்தன் எப்படி அவனுக்கு சரிசமமா நின்னு போரிட முடியும், அது போர் மரபுக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அது யுத்த தர்மத்துக்கே எதிரான ஒரு விஷயமும் கூட. அதனால ஒருவேளை கரிகாலன் வீரபாண்டியனை மன்னிச்சு விட்டு இருந்தாலும் விட்டு இருக்கலாம், ஆனா நந்தினி கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வீரபாண்டியனை மன்னிச்சு விடுற யோசனையே கரிகாலனுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆக்ரோஷமா வந்தவன் ஒரே வெட்டல வீரபாண்டியனுடைய தலைய துண்டா எடுத்துட்டு அதை கையோட எடுத்துக்கிட்டு நந்தினிய ஒரு காலால எட்டி உதச்சிட்டு அந்த வீட்டை விட்டு அந்த குடில விட்டு வெளியில வரா. அவன் வீரபாண்டியனுடைய தலையை எடுத்த உடனே அவ்வளவு நேரம் கதறி அழுதுகிட்டு இருந்த நந்தினி நம்பவே முடியாம கரிகாலனை பாக்குறான். அவளுடைய கண்கள்ல ஒரு விதமான பகை உணர்வு வெளியில தெரியுது.
தன்னுடைய வார்த்தையை மீறி கரிகாலன் செயல்பட்ட அந்த விதத்தை நந்தினியால ஏத்துக்கவே முடியல. ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையோட வெளியில வரான். நந்தினிய அந்த குடில்ல அப்படியே அவன் விட்டுட்டு வரான். கூடவே அந்த காதலும் தான். எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத உருவான அந்த காதல், எல்லாம் தெரிஞ்ச ஒரு வயசு வரும்போது ரெண்டு ராஜ்யத்துடைய அரசியலுக்காக அப்படியே குழி தோண்டி புதைக்கப்படுது. ஆதித்த கரிகாலன், நந்தினி இவங்களுடைய காதல் வீரபாண்டியன மாதிரி அதே இடத்துல இறந்து போகுது. அந்த நிரந்தரமான பிரிவை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியாது. ஆனா எல்லா காதலும் ஒன்று சேரணும்ன்ற அவசியம் கிடையாது. ரெண்டு பேர் ஒன்னோட ஒன்னா கலந்திருந்தா மட்டும்தான் அவங்களுடைய காதல் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அர்த்தமாயிடுமா? பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்த வரைக்கும் நந்தினிய யார் அதிகமா நேசிச்சாங்களோ இல்லையோ, நந்தினியோட பேரழகால அவ மேல மோகப்பட்டு காதல் வயப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவளை உயிருக்குயிரா உண்மையா காதலிச்சவங்க ஒருத்தர் இருந்தானா, அது கண்டிப்பா ஆதித்த கரிகாலன் சொல்லிட்டுதான் நான் சொல்லுவேன். என்னதான் நந்தினிய பத்தி பேசும்போது அவனுக்கு கோபம் வந்தாலும் ஆத்திரமா அவன் பேசினாலும், அவ மேல அவன் வச்சிருந்த அந்த காதல் கடைசி வரைக்கும் அவன் சாகுற ஒரு நொடி கூட குறையவே இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.